அன்பான தோழர்களுக்கு வணக்கம். ஃப்ரூட்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேன் போல் இனிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான ஃப்ரூட்டு சப்போட்டா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃப்ரூட்டு. அங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு சப்போட்டா மரம் நிற்கிது. இதில் நிறைய சப்போட்டா காய் நிற்கிது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த சப்போட்டா பழம் எல்லாம் பறித்து சாப்பிட்டோம். தேன் போல் இனிக்கும் பாருங்கள். தேனிட்ட பணியாரம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த சப்போட்டா மரத்தில் உள்ள பழம். இந்த சப்போட்டா பழத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள். அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த சப்போட்டா பழத்தை வந்து கோடை காலத்தில் சாப்பிட்டா நம்ம உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிடலாம். அதுபோல் இந்த சப்போட்டா பழத்தை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே ஹெல்த் கிடைக்கும். சிலவங்களுக்கு இந்த இரத்த பேதி பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு நம்பர் ஒன் மருந்தாகும் இந்த சப்போட்டா பழம். தேயிலை சாரோட இந்த சப்போட்டா பழச்சாரையும் மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும், இரத்த பேதி வந்து கட்டுப்படும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்து தான் இந்த சப்போட்டா. அதுபோல் ஒரு சிலவங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வராது. தூக்கம் வராதவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு சப்போட்டா பழக்கூளை வந்து குடித்தா போதும். குடித்தாச்சுன்னா சூப்பரான தூக்கம் வரும் பாருங்கள், நிம்மதியான தூக்கம். நல்ல பெருமிச்சு விட்டு அதிகாலையில் எழும்பி நல்லபடியாக நம்ம வேலையை செய்யலாம். அந்த அளவுக்கு அற்புதமான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சப்போட்டா பழம். சப்போட்டா பழம்னா நல்ல பழுத்த பிறகு தான் சாப்பிடணும். கொஞ்சமாக பழுத்து சாப்பிட்டா அது வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த தொண்டை வலி, இந்த வாயில் புண்ணு, இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் நல்லா பழுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து ரொம்ப பார்த்து இந்த பழத்தை சாப்பிட்றது நல்லது. என்னென்னா சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும், வேறு சிக்கலில் கொண்டு விட்டுரும். எப்போவாது ஒருக்கா ஆசைக்கு வேணா ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம், எப்போவாது ஒருக்கா அது கூட சாப்பிடாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரை தன்மை இந்த சப்போட்டா பழத்தில் இருக்குது. அதுபோல் இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு குடல் புற்று நோய் வராது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அதனால் சப்போட்டா பழத்துக்கு அவ்வளவு மகத்துவமான மருத்துவ குணம் இருக்குது. நன்றி.